ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லவ்டலி சேனல். நான் உங்கள் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை பற்றி நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த வீடியோ நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்மளோட வீடியோஸில் இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த டைமில் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்னா என்ன, அதை நம்ம எப்படி மொபைலில் செட் பண்ணுறது, அதனால் நமக்கு என்னெல்லாம் யூஸ் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லவ்டலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ்டலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க மொபைலில் ஒரே ஒரு மொபைலில் மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. மற்ற மொபைல், டிவி, லேப்டாப்பில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத போது நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரீசார்ஜ் பண்ணி இன்டர்நெட் வாங்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு மொபைலில் இருக்க இன்டர்நெட்டை ஒய்ஃபை சிக்னலாக ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒய்ஃபை சிக்னல் மூலியமாக நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்கள் மட்டும் ப்ரொடெக்டடாக மற்ற எல்லா சிஸ்டத்துலேயும் எல்லா டிவைஸ்லேயும் உங்களால் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேட்டா கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை நம்ம மொபைலில் எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த ஒய்ஃபை சிக்னலை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் மொபைலில் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மோர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள டெதரிங் அண்டு போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டப் டபிள்யூ லேன் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நெட்ஒர்க் நேம் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சுகு ஒய்ஃபை அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று WPA2PSK அப்படின்னு இருக்கும். நீங்கள் செகண்டை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும், அது உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். பாஸ்வேர்டு கொடுக்காமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யார் வேணாலும் உங்களோட ஒய்ஃபை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா போர்ட்டபிள் டபிள்யூ லேன் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ஒய்ஃபை சிக்னல் டிஸ்பிளேயில் வரும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் மூலியமாக நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் இன்டர்நெட் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபைலும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டர்நெட் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னும்போது நீங்கள் உங்களோட மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஷேர் ஆகாது. ஸோ ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதே வந்து நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் லவ்டலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லவ்டலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மற்ற மொபைலில் எப்படி இந்த ஒய்ஃபையை ரிசீவ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போயிட்டு டபுள்யூ லேன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட சிக்னல் வந்து இந்த மொபைலில் டிஸ்பிளே வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் அதில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலும் உங்களோட மற்ற மொபைலும் கனெக்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லவ்டலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.